வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாம்பழ மோர் குழம்பு. இது ஒரு கேரளா டிஷ். கேரளாவில் மாம்பழ புளிசேரின்னு சொல்லுவாங்க. அவங்க குட்டி குட்டி மாம்பழத்தை வச்சு பண்ணுவாங்க. நம்ம நல்லா பழுத்த மாம்பழத்தை வேக வச்சுட்டு தோல் உரிச்சிட்டு பண்ண போகிறோம். இந்த மாம்பழ சீசனில் மிஸ்ஸே பண்ணாமல் பண்ணணும் அப்படின்னா இந்த மாம்பழ மோர் குழம்பு கண்டிப்பாக பண்ணி பார்க்கணும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பாத்திரத்தில் கால் கப்பு தண்ணி விட்டு ஒரு பழுத்த பழத்தை கட் பண்ணி தோலோடு வேக வச்சு எடுத்துக்கலாம். மாம்பழத்தை வேக வைக்கும் போது தண்ணி கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம அந்த வந்து தோலை எடுத்துகிட்டு பல்ப் சேர்க்கும்போது அந்த தண்ணியோடவே சேர்த்து எடுத்துக்கலாம். நிறைய தண்ணி போட்டுட்டிங்கன்னா நீங்கள் வந்து மாம்பழ குழம்பு வந்து உங்களுக்கு தண்ணியாக இருக்கும். அதனால் கொஞ்சமாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாம்பழம் நல்லா வேகட்டும். இந்த சமயத்தில் நம்ம மசாலா தயார் பண்ணிக்கலாம். இது ஒரு கேரளா டிஷ்ங்கிறதுனால தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் தான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கடாயில் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 6 சிகப்பு மிளகாய் சேர்க்குறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் ரொம்ப சேர்த்துடாதீங்க, ஏன்னா கசப்பு கொடுத்துரும். ஸோ இதை ரெண்டுத்தையும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப கருக விட்டுடாதீங்க. அப்புறம் வந்து குழம்பு வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கருகின வாசனை வரும். அதனால் நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஆகும்போதே அடுப்பை நிறுத்திடலாம். இப்போது இது நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஆயாச்சு. நம்ம இப்போ அடுப்பை நிறுத்திட்டு இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். மாம்பழம் வேக போட்டிருந்தோம் இல்லையா, அதுவும் நல்லா வெந்துருச்சு. இது நல்லா கரெக்டாக வெந்துருச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம இந்த மாதிரி குத்தி குத்தி பார்த்தோன்னா தோல் வந்து தனியாக வரணும். தோல் தனியாக வர ஆரம்பிச்சினாலே மாம்பழம் வெந்தாச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கொஞ்சம் ஆறட்டும். கை சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கும்போது இந்த தோலை மட்டும் நீக்கிட்டு நம்ம இந்த மாம்பழத்தோட பல்ப்பு மட்டும் எடுத்துக்கலாம். மாம்பழத்தோட தோல் கொட்டை ரெண்டையும் எடுத்தாச்சு. இப்போ இந்த விழுதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன் அரைக்கிறோன்னு சொன்னால் மாம்பழத்தில் சம்டைம்ஸ் இந்த நார்கள் இருக்கும். சாப்பிடும்பொழுது அதை வாயில் தடப்படாமல் இருக்கிறதுக்காக இதை வந்து நல்லா அரைச்சிட்டோன்னா உங்களுக்கு அந்த நாரெல்லாம் இருக்காது. இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இந்த விழுதை எந்த பாத்திரத்தில் நம்ம மோர்க்குழம்பு வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். ஒரு மாம்பழத்துக்கு நான் ஒரு கப்பு கெட்டி தயிர் எடுத்திருக்கேன். கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும், ஏன்னா மாம்பழம் இனிப்பாக இருக்கும் இல்லையா. அதனால் கொஞ்சம் புளிப்பான தயிர். அப்புறம் ஒரு கால் கப்பு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை வந்து அடித்து எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து தயிர் வந்து கெட்டி இல்லாமல் இருக்கும். இப்போது நம்ம இந்த பண்ணின மோரை மாம்பழம் விழுதோடு சேர்த்துக்கலாம். மிக்சியில் வறுத்து வச்சுருந்த மிளகாய் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 3/4 கப்பு துருவின தேங்காய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், வாசனைக்கு 2 துண்டு இஞ்சி சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ஜீரகம் சேர்க்க மறந்துட்டேன். ஸோ இப்போ 1 டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி ஆயாச்சு. இப்போ இந்த அரைச்ச விழுதை நம்ம பாத்திரத்தில் இருக்கிற அந்த மோர் கூடையும் மாம்பழ விழுது கூடையும் சேர்த்துடலாம். கூடவே 1/4 கப்பு தண்ணி, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லா பொருட்களும் சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த அரைச்ச விழுது, மாம்பழ விழுது, மோர் எல்லாமே வந்து ஒரே மாதிரி மிக்ஸ் ஆகும். இந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு மிதமான தீலியே இருக்கட்டும். அடுப்பு ரொம்ப வேகமாக எரியக்கூடாது. வச்சுட்டு ஒரு டைம் மட்டும் கலந்து விட்டுடுங்க. அதுக்கப்புறம் இடையில வந்து கலக்கவே கூடாது. நல்லா இது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி நுரை தள்ளி வரும்போது இந்த அடுப்பை நிறுத்திடணும். மோர் குழம்பு கொதிக்கவே கூடாது. ஸோ இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே விட்டுடலாம். அடுப்பு மிதமான தீலியே இருக்கட்டும். கொஞ்ச நேரத்திலே உங்களுக்கு சுற்றிலும் நல்லா நுரை தள்ள ஆரம்பிக்கும். அடுப்பு பக்கத்துலேயே இருங்க, ஏன்னா விட்டுட்டு நம்ம நகர்ந்துட்டோன்னா நுரை ஃபுல்லாக வந்துட்டு கொதிக்க ஆரம்பிச்சிடும். குழம்பு வந்து திரிஞ்சிடும் உங்களுக்கு மோர் சேர்த்துருக்கிறதுனால. அதனால் நல்லா ஃபுல்லாக நுரை தள்ளி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா பக்கத்துலேயுமே அந்த நுரை வந்திருக்குது. ஸோ இந்த டைமில் அடுப்பை நான் ஆஃப் பண்ணிடுறேன். குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன கடாயில் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரியட்டும், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 சிகப்பு மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கூடவே கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தாளிப்பை நம்ம பண்ணி வச்சுருக்கிற மோர் குழம்புல சேர்த்துடலாம். மாம்பழத்தோட இனிப்பு, மசாலாவோட காரம், மோரோட புளிப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு அருமையான மாம்பழ மோர் குழம்பு ரெடி ஆயாச்சு. இந்த மாம்பழ சீசனில் நீங்களும் இந்த மோர் குழம்பு செஞ்சு பாருங்கள், எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த கோவிட் டைமில் எல்லோரும் சேஃபாக இருங்க, மாஸ்க் போட்டுக்கோங்க, ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப். கௌஷிஸ் கிச்சன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா ரெசிபிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.